வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்க டிஜி. இன்னைக்கு என்ன பேச போறோம்? புதுசு ரிலீஸ் பண்ண ஓபிபி பத்தி தான் பேச போறோம். இந்த ஓபிபி ஃபீச்சர்ஸ் பத்தி பாக்கணும்னா, இது புது தமிழ்நாடு மாதிரி தாரோடு பண்ணி போட்டிருக்காங்க. இந்த தாரோடு பார்த்தா ஏதோ குண்டு குழி மாதிரி இருக்குது. அதோட இன்னும் பல ஃபீச்சர்ஸ் இந்த ஓபிபில சேர்த்திருக்காங்க. இன்னும் தொடாம இந்த வீடியோ பாருங்க. போக போக இன்னும் பல பல ஃபீச்சர்ஸோட இந்த ஓபிபில எப்படி எப்படி டவுன்லோட் பண்ணது, சரி வாங்க இப்ப இந்த ஓபிபி இருக்க ஃபீச்சர்ஸ்ல போய் பார்த்தலாம். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களை பத்தி கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னும் தொடாம இந்த வீடியோ பாருங்க. வாங்க நண்பா, இப்ப ஒரு சம் டிரைவ் பண்ணி இந்த இடத்தைய சுத்தி வந்துடலாம். இந்த ஓபிபி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு சொல்லி சொல்றேன். இங்க ரியல் லைஃப்ல எப்படி ஓட்டுற மாதிரி அதே மாதிரி செம்மையா பண்ணிருக்காங்க. ரியல் லைஃப்ல எப்படி அலங்காரமா அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஒரு இடத்துல லைட் செட்டிங்க பட்டை கலப்பிருச்சு. ரியல் லைஃப்ல எப்படி இருக்க மாதிரி இங்க சின்ன சின்ன ட்ரெஸ் ஃபுல்லா நல்லா கொடுத்து வச்சிருக்காங்க. பாத்தீங்களா கைஸ், செம்மையா இருக்கு பாத்தீங்களா. இப்போ நீங்க போக்குவரத்துல ஃபுல்லா நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இருக்க வியூவர்ஸ் ஃபுல்லா நல்லா லைட் செட்டிங் ஃபுல்லா கொடுக்க சொல்றாங்க. அப்பனா இதான் உங்களுக்கு சரியான ஓபிபி இருக்கும். அதோட நம்ம போற வழி ஃபுல்லா செம்மையா இருக்கு, கொஞ்சம் ஆன்சமா இருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்களா செம்மையா லுக்கா இருக்கு பாத்தீங்களா. ஒரு ஒரு சின்ன சின்ன ட்ரீட்ஸ் நல்லா கவர் பண்ணிருக்காங்க. இதோட இந்த ஓபிபி மறக்காம வாங்கிருங்க. ஏன்னா அடுத்த ரிலீஸ் போன தமிழ்நாடு கிரீன் பஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம். அதோட இந்த சரியான இடமா இருக்கும். நாங்கள் ரிலீஸ் பண்ண போற தமிழ்நாடு கிரீன் பஸ் அந்த மோட்ஸோட இந்த ஓபி படி சேர்த்து விளையாடுங்க, செம்மையா இருக்கும். அதோட ரொம்ப ஆச்சமா இருக்கும். இன்னும் பல வருஷம் வரப்போகுது. இனி சரி, இந்த ஓபிபி எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் வாங்க கைஸ். இந்த ஓபிபி லிங்க் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். நீங்க டேரக்டா போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஓபிபி சைஸ் எவ்வளோன்னா 245 எஃபி மட்டும் தான். நம்ம டவுன்லோட் பண்ண மாதிரி அது ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஜெட் ஆஸ்னு ஒரு ஆப் இருக்கும், நீங்கள் அதில் போய் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறீங்களே. நான் உங்களுக்கு டேரெக்டாக பஸ் சைடில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், ஏன்னா தெரியும்னு வச்சுக்கேன். ஆனால் உங்களுக்கு டவுன்லோட் ஃபைல்ஸை டவுன்லோட் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஓபிபியை கிளிக் பண்ணி முதல்ல எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பண்ண மாதிரி கொஞ்சம் லோடிங் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் தான் ஏறிக்கிட்டு இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஓபிபி ஆச்சு, கொஞ்சம் அதிக சைஸுக்குனால கொஞ்சம் மெது மெதுவாக தான் ஏறும். கொஞ்சம் இது ஏறும்போதுல உங்களுக்காக அட்டகாசமாக ஓபிபி ரெடி ஆயிருக்கும். நீங்கள் முன்னாடி வச்ச ஓபிபியை முதல் நீங்கள் டெய்ட் பண்ணிடணும். அப்போ தான் இப்போ இந்த ஓபிபி நல்லா வேலை செய்யும். இந்த ஓபிபி நீங்கள் கிளிக் பண்ணி கட்டுன ஒரு ஆப்ஷன் கொடுங்க. நீங்கள் கட் பண்ணத ஃபைலை நம்ம இப்போ பேஸ் பண்ண போகிறோம். வாங்க நண்பா, இப்போ போய் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுறதுக்காக நான் பஸ் சரியில் நான் பேஸ் பண்ணி வச்சுக்கேன் முன்னாடி. ஆனால் அந்த ஃபைலை நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ் பண்ண போகிறீங்க. பார்த்தீங்களா, நான் அந்த ஓபிபியை நான் வச்சுருக்கேன் பஸ்ஸஸ் மோடுங்க. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டில் கிளிக் பண்ணி ஓபிபி ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணால் மேலே சிம்ட் ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. முன்னாடி எந்த ஓபிபி ஃபைலை நீங்கள் முன்னாடி இப்போ முதல்ல டேட் பண்ணியிருக்கோம், நான் டேட் பண்ணிருப்போம், நீங்கள் டேட் பண்ணியிருந்தோம், கிளிக் பண்ண அந்த ஓபிபி ஃபைலை டேட் பண்ணிட்டு முதல்ல இப்போ நம்ம பேசணும். அதுக்கு நான் வச்சுருக்க ஃபைலை நீங்கள் இப்போ கட் கொடுத்து அதுங்க போய் பேசணும். அதுக்கு ஆண்ட்ராய்டு ஃபைலில் கிளிக் பண்ணுங்கள், ஓபிபி ஒன்று இருக்கும், இப்போ மேலே சிம்ட்டு போய் பேஸ் பண்ண போனீங்க. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்னா, 3G ரேம் மேலே இருக்கவங்க மட்டும் தான் வேலை செய்யும். சப்போஸ் அப்போ 1G 2G அவங்களுக்கு வேலை செய்ய நினைக்கிறீங்க, ஆனால் வேலை செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரீநேம் மட்டும் மாற்றுறோம். அதுக்கு 2 இருக்கிறத கட் பண்ணி வெறும் 1 மாற்றினா போதும். இப்போ 1G ரேம் செல்ஃபோன் இருக்கவங்களுக்கும் 2G ரேம் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ வாங்க கைஸ், இப்போ பஸ் அம்ச இந்தோனேஷியா கேமை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இந்த ஓபிபி எப்படி இருக்குனு பாருங்க. செம்மையா லுக்கா இருக்கு. சுத்தி சில்வர் கலர் கோட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க பாருங்க, நல்லா கீழே ஃபுல்லா செம்மையா கொடுத்து வச்சிருக்காங்க. சுத்தி அடுத்த ஃபுல்லா பாருங்க, ஒரு ஃப்ரீ மோடு கொடுக்கலாம், ஒரு கனிவு கொடுத்துக்கலாம். இப்ப ஒரு ஸ்மால் டிரைவ் கொடுத்து இடத்த சுத்தி பார்க்கலாம். சுத்தி எடுத்தப்பனா நல்ல செம்மையா பில்டிங்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இந்த இடத்துல இந்த ஓபிபியில இன்னும் பல பல செத்துருக்கான்னு சொல்லலாம். அது ட்ரீஸ் மரங்கள் இன்னும் அதிகமா செத்துருக்காங்க. வாங்க நண்பா, இந்த இடத்த ஒரு சுத்தி சுத்தி வந்தலாம். பாத்தீங்க செம்மையா ஒரு லுக்கா கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சுத்தி மரங்களும் அதிகமா கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நான் கேமரா வியூவர்ஸ் ரொம்ப வச்சுனால இந்த இடத்த நல்லா பார்க்கணும் சொல்லலாம். செம்மையா பார்த்தீங்க லுக்கா இருக்கு பாத்தீங்களா, செம்மையா இருக்காங்க. சுத்தி பாக்குற இடத்துல ரொம்ப ரொம்ப கேஷுவலா பண்ணிருக்காங்க பாக்கலாம். ஆனா ரொம்ப அட்டகாசமா இருக்குதுண்ணா. வாங்க நண்பா, இப்ப தெருவு ஃபுல்லா போஸ்டர் போட்டுருக்கோம் சொன்னிருக்காங்க. அந்த போஸ்டர் என்னன்னு போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா கைஸ், இதான் நான் சொன்னது போஸ்டர். ரொம்ப கேங்காக இருக்குது, ரொம்ப கேங்ஸ்டாரா தெரிக்க விடுற மாதிரி பண்ணிட்டாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் பற்றி கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.